தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆதார் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய தகவல் இதோ உங்களுக்காக. இ ஆதார், அதாவது இணையத்திலிருந்து உங்களுடைய ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணலாங்க. இந்த தகவல் உங்களில் பெரும்பாலானோருக்கு வந்து தெரியுங்க. தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி நீங்க டவுன்லோட் பண்ற இ ஆதாரை வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் தேவைப்படுங்க. அந்த பாஸ்வேர்டை இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸை பற்றி தான் ஒரு சில தகவல்கள். இ ஆதாரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஆதார் மாதிரியே வந்து நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா இ ஆதார்ல பல அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது நீங்க உங்களுடைய ஆதார்ல வந்து மாற்றங்களை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் இ ஆதார்ல வந்து உடனே தெரியும். இ ஆதாரை நீங்க அனைத்து இடங்களிலுமே பயன்படுத்தலாம், அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. உதயோட அபிஷியல் வெப்சைட் இதுதாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்க் நான் டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், சோ நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் நோட், அதாவது த நியூ இ ஆதார் லெட்டர் PDF பாஸ்வேர்ட் வில் பி ஆஃப் 8 கேரக்டர்ஸ். இதற்கு முன்னாடி இ ஆதார் டவுன்லோட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், இ ஆதாரை ஓபன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க. என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க? உங்க ஏரியாவோட பின்கோடு. அதாவது நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க அப்படின்னா 6,01,62, அதாவது நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட பாஸ்வேர்டை, அதாவது அந்த பின்கோடை என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த PDF வந்து ஓபன் ஆயிடும். இனிமே நீங்க இ ஆதார் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய பெயரும் டேட் ஆஃப் பர்த்தும் தான் வந்து இ ஆதாரோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய பெயர்ல இருந்து 4 கேரக்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயர். உதாரணத்துக்கு சுரேஷ்குமார் உங்களுடைய பெயர்னு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 1990. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் 4 கேரக்டரை எடுத்துக்கணும், லெட்டர்ஸ் SURE, அடுத்தது 1990. இது ஒரு பாஸ்வேர்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் சாய் குமார், சாய் ஒரு ஸ்பேஸு குமார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SAIK அது வரைக்கும் 4 லெட்டர்ஸ், அடுத்தது 1990. இல்ல உங்களது வந்து இந்த மாதிரி இருக்கு, P.Kumar அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த டாட்டையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். P.KU 1, 2, 3, 4 டாட்டும் சேர்த்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 லெட்டர்ஸ் வந்து வருது, அடுத்து 1990. அடுத்தது உங்களுடைய நேம் வந்து வெறும் ரியா அப்படின்னு மட்டும் இருக்கு அப்படின்னா ரியா 1990. என்ன நண்பர்களே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நியூ இ ஆதார் பாஸ்வேர்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்பவே சிம்பிள். இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இ ஆதார் டவுன்லோட் பண்றது உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட வந்து ஆதார் ஜெராக்ஸ் இருந்தா மட்டும் போதுங்க. ஒரிஜினல் ஆதார் தொலைஞ்சிட்டாலும் பரவாயில்ல, இ ஆதாரை வந்து நீங்க ரொம்ப எளிமையா வந்து டவுன்லோட் பண்ணலாம். இங்க உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய ஃபுல் நேம், ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்கோட் கேப்சா கொடுத்து கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னோடனே உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி வேலிடேட் அண்ட் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணோடனே இ ஆதார் PDF ஃபார்மேட்டா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டோட டவுன்லோட் ஆயிடும். அந்த பாஸ்வேர்டை தான் வந்து நம்ம இப்போ சொல்லியிருந்தோம், உங்களுடைய பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. உங்களுடைய பெயர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்தையும் இணைச்சி உங்க பாஸ்வேர்டா என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ண இ ஆதார் ஓபன் ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க என்டர் பண்ற உங்களுடைய பெயர் எல்லாம் கேப்ஸ்ல இருக்கணுங்க. உங்களுடைய பெயர் சுரேஷ் அப்படின்னு இருக்கப்போ SURE அந்த 4 லெட்டரும் கேப்ஸ்ல இருக்கணும். அடுத்து உங்களுடைய இயர் 1990. தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புறேன். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.